எல்லோருக்கும் வணக்கங்கள். 14 ஜூன் 2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி. உள்ளது 40. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் ஸ்ரீ ரமண 102 சத்சங்கம் செய்யுள் வந்து 35. இதில் வந்து பகவான் வந்து பொருளை பற்றி சொல்லி போகிற வழியில், அதாவது பொருளை அடைகின்ற அந்த வழியில், பொருளை அடைகின்ற வழியில் நாம் அடைய உதவுவது, அடைய செய்யும் ஊடகமாக இருப்பது வந்து மனம். அந்த மனம் வந்து, அந்த மனம்தான் பெரிய தடை. அந்த மனம்தான் வந்து பிரபஞ்சமாகவே உள்ளது. பிரபஞ்சம் இசை கொட்டு மனம், மனம் இசை கொட்டு பிரபஞ்சம். மனம்ன்றது சாஃப்ட்வேர், பிரபஞ்சம்ன்றது மானிட்டர்ல தெரிகிற ஹார்ட்வேர், டிவியில தெரிகிற பிக்சர், சினிமா தியேட்டர்ல தெரிகிற பிக்சர். அது வந்து ஸ்தூலமா இருக்கா மாதிரி இருக்கு, சத்தியமா இருக்கா மாதிரி இருக்கு. உண்மையில் வந்து மனமே பிரபஞ்சமாகவும் நாமாகவும் நமது மூலமாகவும் உலகத்தை 5 புலன்களாலும் எண்ண ஓட்டங்களாலும் உணர்ச்சிகளாலும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பெரிய பெரிய ஜாலங்கள் வந்து மனம் மூலமாக நட்சத்திரங்களாகவும் அடிப்படையில் ஆகாசம் போலவும், அந்த ஆகாசத்திலும் 5% ஆகாசம் தான் நம்முடைய விஞ்ஞானம். 5% ஆகாசத்தை தான் வந்து புலப்படக்கூடிய நட்சத்திரங்கள் தெரியக்கூடிய, கோள்கள் தெரியக்கூடிய இவர்கள் அணுவை துளைத்து அணு துகள்கள் கீழே போனதுக்கு, விசைகளுக்கு கீழே போனதுக்கு, டார்க் எனர்ஜி டார்க் மேட்டர் இவைகளெல்லாம் சென்று கண்டுபிடித்ததற்கு, கடவுள் துகளை 2012 கண்டுபிடித்ததற்கு காரணமாக இருக்கக்கூடிய அடிப்படை பிரபஞ்சம் புலப்படக்கூடிய விகிதம் பார்த்தீங்கன்னா மொத்த பிரபஞ்சத்துல 5%. மீதி 95% வந்து மனிதனுடைய மனத்திற்கே, அவனுடைய புத்திக்கே, அவனுடைய புத்தி தான் அதிகூர்மையாக இந்த கிரகம் பூமின்ற கிரகத்திலிருந்து இவைகளையெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த புத்தியும் வந்து மனத்தை சேர்ந்தது, பொது மனத்தை சேர்ந்தது. பொது மனம்தான் பிரபஞ்சம், அதுவே நாம். மாயாஜாலம் போல அந்த பிரபஞ்சம் வந்து ஆன்ம பொருள்னு ஒண்ணு, பெரிய அறிவு மயமாகவும் இருப்பு மயமாகவும் உணர்வு மயமாகவும் இருக்கிறது அப்படின்றத உணராமையே அந்த மாதிரி ஒண்ணு உணர்றதுக்கு மனத்தால முடியாது. அம்மா வயிற்றுல உருவாகி இருக்கிற கருவை அம்மா கூட உணர முடியாது. அதை போய் டெஸ்ட் பண்ணி நீங்க வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத வந்து ஒரு 72 hours சொல்ல முடியும், அவ்வளவுதான். அதை வந்து காண்பிக்க முடியாது. காண்பிக்கலாம், மைக்ரோஸ்கோப்பை வச்சு காண்பிக்கலாம். அவ்வளோ சிறியது, அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் அதை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு எவ்வளவோ வாரங்கள் கழித்து தான் ஒரு உருவமாக தென்படும். அதை போல இங்கு வந்து மனமாக இருக்கும் நம்முடைய உணர்ச்சிகள் எண்ணங்களால் பெரிய பொருளை வந்து கிரகித்து பார்க்க முடியாது, உணர முடியாது, அறிய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இவைகளெல்லாம் ஸ்தூல பொருட்கள், இவைகளெல்லாம் அழிந்து போக வேண்டும். அழிவதுன்னா என்ன? சத்குரு சந்நிதியில, உணர்ந்தவர் சந்நிதியில, அவர் உபதேசத்துல இது உணரப்பட வேண்டிய விஷயம். இது எங்கேயோ உலகத்துல புத்தகங்கள்லயோ ஆசிரமங்கள்லயோ உணராதவர்கள் ஆசிரமங்கள்ல அடியோட கிடையவே கிடையாது. அவர்கள்லாம் மனம் போன போக்கில் என்னமோ
எதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், மனிதனிடம் எதை பற்றி அவனுக்கே உரைத்து கொண்டிருக்கின்றார்கள்ன்றது அவங்களுக்கே வெளிச்சம். ஏன்னா வந்து இருக்கிற பொருளை பத்தி அவங்க பேசல. இல்லாத அகந்தைய புத்தியாகவும் நுணுக்கமான எண்ணங்களை கொண்ட சித்தாந்தங்களாகவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கிற செய்யுள் பார்த்தீங்கன்னா பொருள் வந்து அடையப்பட்டதாகவே இருக்கின்றது, பொருள் தான் இருக்கின்றது. உணர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பொருள் தான் இருக்கின்றது. உத்தம பக்குவப்பட்ட சாதகர்களை பொறுத்த வரைக்கும் இருப்பது என்ன, அது ஒண்ணுதான் இருக்கு. அதை நோக்கித்தான் அவன் வந்து தாபம் கொண்டு சரணாகதி கொண்டு தவிச்சு கடைசியா வந்து சசங்கத்தை வந்து சேர்றான். அது மூலமா உணர்ந்தவர் சந்நிதியில ஓயாமல் தோய ஆரம்பிக்கின்றான். அதன் மூலமாக அவனுடைய சித்தமானது தெளிவுறுகின்றது, சித்த சுத்தி அடையப்படுகின்றது, ஏகாகிரகம் கூடுகின்றது. அந்த ஏகாகிரக பார்வையினால், ஒருமுகப்பட்ட பார்வையினால், நிர்மலமான புத்தியின் பார்வையினால் தனக்குள்ளே இருக்கும் ஆன்ம சந்நிதியில் நிற்கக்கூடிய அருகதை வந்து அந்த புத்திக்கு, நிர்மலமான சாத்வீகமான புத்திக்கு, கள்ளங்கபடமற்ற புத்திக்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போன்ற தூய இருப்புக்கு, அந்த இருப்புத்தன்மை புத்திக்கும் கூர்மைத்தன்மையும் வந்து சேருகின்றது. இப்படி வந்து அது அடையப்பட்ட பொருள், சதா இருக்கின்ற ஒரே பொருள் அதுதான். மீதி எல்லாம் மனம் வந்து பிரபஞ்சமாக விரிகிறதுனா எப்பேற்பட்ட ஆற்றல்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன பாருங்க. பிரபஞ்சமா தூக்கத்தில் இல்லாத பிரபஞ்சம், நமது தூக்கத்தில் நமக்கே நாமே இல்லாமல் பிரபஞ்சமும் ஒரு சேர நம்முடன் இல்லாமல், என்ன எல்லாம் மனம், இவைகள் அற்ற இடம், என்ன இவைகள்லாம் திட திடமாக ஸ்தூலமாக பொருள் இருக்கிற இடத்துல இது இல்லைங்க. உணர்ந்தவரோட தன்மை அதுதாங்க, உணர்ந்தவர் அதுவாகவே இருக்கிறார், அவரிடத்தில் இவைகள் இல்லை. எதற்கு சசங்கமாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம் தொடர்ந்து? பொருள் ஒண்ணுதான் இருக்கு, இது எல்லாம் பச்சை பொய், மாயாஜாலங்கள், சிவத்தினுடைய சக்தியின் மாயாஜாலங்கள். சிவம் என்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பெரிய எல்லையில்லாத சத்தியமான உண்மை பொருள், உண்மை இருப்பு, உண்மை அறிவு, உண்மை உணர்வு. அதனுடைய பிரபாவத்துல, அதனுடைய சக்தியினுடைய திவலைகளே அண்ட பேரண்டங்களாகவும் ஆகாசமாகவும் தனி உயிரினங்களாகவும் அதில் மனித மனமாகவும் அதில் ஒரு பக்குவம் கொண்ட ஒரு சாதகனுக்கு குரு உபதேசத்தின் மூலம், குருவின் இணக்கம் மூலம், உணர்ந்தவரின் சத்சங்கத்தின் மூலம் அவர் உபதேசிக்கின்றார். நீ அதுவாக இருக்கின்றாய், சித்தமா இருக்குது, நீ எங்கேயோ இருக்கே. நீ எங்கேயோ இருப்பதே வந்து உன் உடலளவான எண்ண ஓட்டங்கள், பெயரளவான ஒலிகள், உடலளவான உலக அளவான உணர்ச்சி மயங்கள், இவைகள் எல்லாம் அடர்த்தியான மறைப்புகள். இதுதான் மனம், இதுதான் பிரபஞ்சம். ரெண்டும் ஒரு சேர ஒரு தனி மனிதனை எல்லையில்லாத வேற டைரக்ஷன்ல உருட்டி 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 உருட்டி, இது வரைக்கும் விஞ்ஞானம் கண்டுபிடித்த பிரகாரம் 14 பில்லியன் வருடங்கள் ஆயிருக்கு, 14 பில்லியன் வருடங்கள் ஆயிருக்கு. அதுல 4 பில்லியன் வருடங்களாக, கிட்டத்தட்ட 3-4 பில்லியன் வருடங்களாக மனித இனமும் இருந்து கொண்டிருக்கின்றது மீது உயிரினங்களோட. அதில் உணர்ந்த ஞானியர் வெகு சிலரே அதை விஞ்ஞானமாக பக்குவப்படுத்தி இன்றைக்கு செல்லுபடியாகிற அளவுக்கு உங்களுடைய எண்ணம்னா என்ன, அது பெரிய மறைப்பு, அது உண்மையில் இல்லாத பொருள், அப்படி ஒன்று இல்லை. அப்படியாக இருக்கும் உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய உணர்ச்சியை யாருக்கு என்று பாருங்கள். ஏன்னா சாரத்தில் இருப்பது நான், நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலையாக நம்மிடத்தில் இருப்பது நான் என்னும் உணர்ச்சி மயமான பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்துல இந்த உடலை வந்து அந்த பெயரளவா நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எல்லாமுமே மனம்னா எல்லாமுமே கனவு போல,
விழிப்பு நிலை பச்சை கனவு, பொய்க்கனவு. உண்மையான நம்மளுடைய நித்ரா சக்தியின் மூலமாக உற்பத்தி ஆகிற கனவை விட பொய்க்கனவு வந்து இந்த விழிப்பு நிலை கனவு. இப்ப நம்ம செய்யுளுக்குள்ள போயிடும். இதுல வந்து சித்திகள் எப்பேற்பட்ட கேவலமான கனவு, கனவுல கனவு. எப்படி சினிமா எடுக்கிறாங்க, நடக்க முடியாத அசாத்தியமான விஷயங்கள் எல்லாம் பல நாள் ஷூட் பண்ணி, பகல்லையே இருட்டு பொழுதெல்லாம் உற்பத்தி பண்ணி, ஸ்டூடியோக்குள்ள உற்பத்தி பண்ணி, சின்ன சின்ன பொம்மைக்காரெல்லாம் வச்சு, பயங்கரமா ஹீரோ பறக்கிற மாதிரியும் தாவி தாவி அடிக்கிற மாதிரியும் கார்ல எவ்வளவோ கிலோமீட்டர்ஸ்க்கு போற மாதிரியும் எல்லாம் ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல பெரிய பெரிய அதிசயங்களை உற்பத்தி பண்ணி மாயாஜாலம் போல எப்படி காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத போல இந்த பிரபஞ்சத்தை இயக்குபவனான அந்த பரம்பொருள், அந்த ஆன்ம உணர்வு, ஆன்ம உணர்வு தாங்க அடிப்படை. அந்த ஆன்ம உணர்வுன்றது என்ன, தானின் உணர்வு. அந்த தானின் உணர்வு அதனுடைய பிரபாவத்திலேயே, அதனுடைய சக்தியிலேயே பொய்ப்பிரபஞ்சமாக, பொய்ப்பிரபஞ்சமாகவும் தனி மனிதனுடைய உணர்ச்சிகளாகவும் எப்படி சதா அவனை ஒரு திரிபுக்கு ஆட்பட்டு விலக்கி விலக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது அவன் உணர்ச்சிகளாகவே. யாரும் கெடுக்கல வெளியில, உலகமும் கெடுக்கல. உலகத்தை பத்திய மயக்கம் நம்ம கிட்ட உணர்ச்சிகளா இருக்கு, நம்மை பற்றிய மயக்கமும் நம்ம கிட்ட உணர்ச்சிகளாக இருக்கு. இந்த வந்து இந்த பாட்டுல பகவான் சொல்றத சொல்ற 35வது பாட்டு உள்ளது நடக்கும். சித்தமாய் உள் பொருளை தேர்ந்திருத்தல் சித்தி, பிற சித்தியெல்லாம் சொப்பனமார் சித்திகளே. நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று, பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர். சித்தமாய் உள்பொருளை சேர்ந்திருத்தல் சித்தி. சித்தி சித்தி சித்தின்னா என்னங்க, அடையப்பட்டது. சித்தியாச்சுன்னா என்ன, அடையப்பட்டது. எது அடையப்பட்டது, அடைபவன் ஒருத்தன் இருக்கான், அவன் எதையோ அடையறான். சித்தமாய் உள்பொருளை சேர்ந்திருத்தல் சித்தி. உள்பொருள் எங்க இருக்கு, ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கின்றது. அடையப்பட்டதாகவே இருக்கு. தனித்து ஒரு மனிதன் போய் ஞானம் அடைகிறது கூட கிடையாது, அது முழுமையாக சித்தமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சித்தமா தான் தானாகவே இருப்பதுதான் வந்து அந்த ஆன்ம பொருள். அதில் இந்த பிரபஞ்ச மாயாஜாலம் எல்லாம் அடியோடு இல்லை. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் மனிதனால் அவனுக்கு விழிப்பு நிலையிலேயே அவனுக்கு இந்த மாதிரி இருக்குன்றது வந்து இந்த உலகம் உணர்த்தவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது வந்து உணர்த்தப்படவில்லை. அங்கே இருக்கு, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்பது காட்டப்படவில்லை. உணர்ந்திருந்தால்தான் காட்ட முடியும். உணர்ந்திருந்தால்தான் அருகதையோடு வந்து அது இந்த மாதிரி பிரபஞ்சமாகவே இல்லாமல் தான் தானாகவே இருக்கின்றது, இது பெரிய எல்லையில்லாத இருப்பு உணர்வு அறிவு நிலை, அதுதான் சொரூபம். நம்ம வழியா, நம்ம தான் ப்ரொஜெக்டர்னுடைய லென்ஸ் மாதிரி. யாரு, ஆறாவது அறிவு கொண்ட மனிதன். அவன் மூலமாக ஏதோ பிரபஞ்சம் அனுபவிக்கப்படுகின்றார் போல், அவன் அனுபவிப்பவன் போல், அவனுடைய உடல் வாழ்க்கையையும் அவன் ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவித்துக் கொண்டிருப்பார், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் போல், அதனுடன் இந்த உலக பொருட்களையும் உறவுகளையும் போகங்களையும் இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டங்களையும் சுகதுக்கங்களையும் எல்லாவற்றையும் அவன் தனக்குள் உலகமயமாக இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் போல இருப்பது வந்து
ஒரு பயங்கரமான மாயாஜாலம். இதுவே பெரிய சித்தி. உண்மையான சித்தி இது கிடையாது. தான் தானாகவே அந்நியமற்று ஆன்ம பொருளுக்கு அந்நியமா பிரபஞ்சம், பிரபஞ்சம்னு ஒண்ணுமே கிடையாது. தனி மனுஷனே கிடையாது, அவனுடைய தனித்த உணர்ச்சியே கிடையாது. அதனாலதான் தூக்கத்துல அறவே தொடச்சு விட்டா போல நம்மளுடைய உயிர் பிரஜை இந்த மாதிரியான அமைப்பு கொண்டவன் தான் மனிதன் அப்படின்னு இரத்த ஓட்டம், ஹிருதயம், கிட்னி, லங்ஸ், நுரையீரல், மூளை, அஞ்சு புலன்கள், எலும்பு, சதை எல்லாமாக இருந்து சகலமாகும் உணர்வு எல்லாம் உணர்ச்சி, உணர்ச்சியை தெரிக்கும் அவனுடைய உயிர் பிரஜையான வாழ்க்கை. அதுவே அடிப்படையில் இல்லாமல் ஆனால் முழுமை இருக்கின்றது. எங்கு? சித்தமாய் இருக்கிற உள்பொருள்ல. இவைகளை கடந்த இடம் சித்தமாய் உள்ள பொருள். இவைகளை கடந்த இடம் தயாராக தான் தானாகவே எப்பொழுதும், தேசம் இல்ல, காலம் இல்ல. நீங்க என்ற ஒரு உயிர் பிரஜையை கொண்ட காலத்தை மனத்து மூலமா நினைச்சு நான் இன்னும் எதையும் அடையவில்லை, நான் அடைய வேண்டும், அடைவேன் அப்படின்லாம் மூன்று காலங்கள்ல விதவிதமாக தன்னையே பிரித்து கொண்டு உணர்ச்சி மயமாக, அந்த உணர்ச்சிகள் கூட அறவே உயிருக்கு தெரியாத அளவுக்கு, உயிர் பிரஜையும் இல்லாத அளவுக்கு இருக்கிற ஆழ்ந்த உறக்க நிலை பரிபூரண சித்தமாய் இருக்கின்ற பொருளின் நிலை. இதை இது ஒன்றை சேர்ந்திருத்தல் தான் சித்தி. இதுதான் ஃபர்ஸ்ட் லைன்லயே அடிச்சு கேட்டகாரிகளா பகவான் வந்து சொல்றது, பிரபஞ்சத்துக்கே உரைக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னா டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ல, யூடியூப்ல பெஸ்ட் மேஜிஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. கண்ணுக்கு எதிர்க்க இங்க மறைவாங்க. ஒரு 20 மாடி டெரஸ்ல அடுத்த செகண்ட் மேல இருப்பாங்க. நம்ம எதிர்க்க நின்றுட்டு இருக்கிறவரு சும்மா ஒரு டவலையோ ஒரு துண்டையோ எதிர்க்க அவருக்கு எதிர்க்க அப்படி போப்பணும், அவ்வளவுதான். பார்த்தா அந்த சைடு இருக்க மாட்டார். அடுத்த செகண்ட் கேமரா இந்த சைடு நம்மளை காமிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதிர்க்கே தான் அவர் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த துணி போர்வைக்கு பின்பக்கம் அந்த பக்கம் இருப்பாரு. ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரீட் மேஜிஷியன் மாதிரி காமிப்பாரு. ஒரே ஸ்பிளிட் செகண்ட்ல அதை உதறி எடுக்கும் பொழுது, அதாவது பார்வையாளர்கள் பார்வைக்கு தெரியாத அளவுக்கு போர்வையால் பார்வையாளர்கள் முன்னால் அவர் மறைக்கப்பட்டிருப்பார். அவ்வளவுதான். ஒரு ஒரு 10 அடிக்கு 8 அடி போர்வை அப்படின்னு வச்சு, அவ்வளவுதான். ஒரு உதறி உதறி அப்படி தெற்கும் போது எங்கேயோ ஒரு கலங்கரை விளக்கத்துல இருப்பார். இதற்கு வந்து அவர் உழைத்திருப்பார். எப்படி உழைத்திருப்பார்? உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கு. மனம்தான் ஸ்பேஸ் டைமா இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல நாம ஒன்றுமே இல்லாமல் இருந்து விட்டு 6 அடி மனிதராகவும் அந்த வயது கொண்டவராகவும் இந்த 2020 இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து கொள்பவராகவும், நேற்றுக்கு சனிக்கிழமை 13ஆம் தேதி இரவு உறங்க சென்று அடுத்த நாள் காத்தால அதே வயசனோட கண்டினியூட்டி, உள்ளுக்குள்ள அந்த அபிமானங்கள், உணர்ச்சிகள், எண்ண ஓட்டங்கள், திறமைகள், திறமையின்மைகள், பயங்கள் எல்லாம் சகலமும் கொண்டது, பெரிய ஆற்றலை கொண்டது, பிரபஞ்சத்துல நட்சத்திரங்களாகவும் இருப்பது, எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கிற ஒரு மனத்தில், மைண்டு மேட்டர் இங்க உண்மையே இல்லை, சத்தியமே இல்லை, சத்தியமே இல்லை. இங்க தேடுவது விரயம். இதை முதலில் உணர்ந்து கொண்டால் இந்த பிரமிப்பெல்லாம் விலகி நாம் என்ன பண்ணணும்? உண்மையை தேடுபவன், தன்னை அறிய விழைபவன், ஆன்மாவை அறியணும்னு நினைக்கிறவன், அவன் சதா எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எங்கு இருக்கு பொருள்?
விழிப்பு நிலை பிரபஞ்சமே ஒரு மாயாஜாலம்னா மேஜிக் ட்ரூத் மேஜிக்கல் டிஸ்பிளேனா மேஜிக்கல் டிஸ்பிளே. ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த சூரியன் பத்தி பெரிய அறிவெல்லாம் கிடையாது. ஆனா அவன் சூரியனை சத்தியமாக 2020 இந்த தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் காலை மாலை அஸ்தமனம், நாளைக்கு திங்கட்கிழமை 15ஆம் தேதி காலை சூரியன் விடிய போகின்றது அப்படின்றதெல்லாம் அவனுடைய வாசனையில அவன் படம் எடுத்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னை அதுல அந்நியமா உடல் அளவா குறுக்கிக்கிட்டு நான் வந்து நாளை திங்கட்கிழமையை அனுபவிக்க போகின்றதாக எழுந்து கொள்ள போகின்றது. இவ்வளோ பெரிய மேஜிக்கை வந்து நாமே அந்த பாவத்தினால் வைத்துக்கொண்டு செய்து கொண்டே இருக்கின்றோம். பகவான் ரமண மகரிஷி அவர்கள் 1896ஆம் வருடம் திருவண்ணாமலைக்கு தன்னுடைய 16 வயதில் ஆட்கொள்ளப்பட்டு நேரடியாக அந்த மரண அனுபவத்திற்கு பிறகு வந்து சேர்ந்தார்னா என்னத்தை எப்படி வந்து சேர்ந்தாரு? வெங்கடராமன்றது பச்சை பொய், பிரபஞ்சம் பச்சை பொய். அவர் உணர்ந்த அந்த மெய்ப்பொருள் சித்தமா இருந்த ஒரு பொருளை ஞானமா தெளிவா அறுதியிட்டு அது உணர்வு மயமாக இருக்கின்றது, அது உதிக்காது. 1896ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கும் அவர் காலையில் வந்து அடைந்தார். அந்த காலை சூரியன் திருவண்ணாமலை அதை வந்து அடைந்த வெங்கடரமணன்ற அந்த பையன் சகலமுமே வந்து விழிப்பு நிலையில வாசனை பதிவுகள், இவைகள் தான் என்கின்ற அந்த சித்தமாயிருந்த தன்னுடைய அனுபவமாக அனுபூதியாக உணர்ந்த மெய்ப்பொருள் அன்று. நம்ம கிட்ட இருக்கிற மனம் நம்ம உடம்போட நம்மளா வச்சு நான என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அது வரைக்கும் அப்படியே அடர்த்தியா வச்சு இவைகளாக விவகரிக்கின்ற அந்த உலகத்தையும் கேப் இல்லாம நாலு ஒவ்வொரு க்ஷணம் நொடி எல்லாத்திலையும் உலகமாகவும் வைத்து கொண்டிருக்கின்றது. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விவகரித்துக் கொண்டிருக்கின்ற மேஜிக்க நம்மளே நம்மளுடைய நானே மேஜிக் மயமா மேஜிஷியன் போல, ஆனா தான் மறைக்கப்பட்டு தன்னுடைய பாவத்தினாலேயே உணர்ச்சி மயமாக எண்ண ஓட்டங்கள் மயமாக சத்தியமாக தன் உயிர் பிரஜையாக மறைக்கப்பட்டு வாழ்பவன் போல வாழ்ந்து கொண்டிருப்பது 1896ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்த ரமண மகரிஷிக்கு பளிச்சுன்னு பச்சை பொயின்னு உணர்ந்ததுதான் ஞானம். பச்சை பொய் சித்தமாய் உள்பொருளை சேர்ந்திருந்த சித்தியை அவர் அடைந்து விட்டார். சதா சத்தியமாக இருக்கும் இருப்பு நிலையும் அறிவு நிலையும் உணர்வு நிலையும் தான் என்று உணர்ந்து தன் அறிவில் தோன்றிக் கொண்டிருக்கின்ற வெங்கடரமணன் அப்படின்ற அந்த சிறுவனுடைய அந்த 16 வயது பாலகனுடைய அந்த உணர்வெல்லாம் பச்சை பொய். இது உணரப்படும் அதற்கு அது எது மறைச்சுக்கிட்டு இருக்கு? நம்மளுடைய இப்ப விழிப்பு நிலை உணர்ச்சிகள் எல்லாம் வந்து மறைப்புகள் மயமான தூக்கம் போன்றது, தொடர்ந்த மறைப்புகள். உணர்ச்சி மயமான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் தொடர்ந்த தேச கால வயது பிரச்சனைகள் நல்லது கெட்டது
திறமைகள் திறமையின்மை சக்கலமும் அதற்கு மூலமாய் நின்று பிரபஞ்சத்தை கட்டி ஒரு மனிதனை தடுமாறச் செய்வதே நான். அதுதான் ஆணிவேர். அந்த ஆணிவேரை அறுத்து தூக்கி போட்டார் அவர். எதனால சர்வமும் உண்டாகின்றது? நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடு. அதை பதித்திடுதல் இன்றி அதை அங்கு பதித்திடுதல் இன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதி. அகந்தை என்னும் நான் உண்டாயின் அனைத்தும் உண்டாகும். அகந்தையின்றேல் அனைத்தும் என்றும் அனைத்தும் என்று. அகந்தையே யாவுமா மாதலால் யாது ஈது என்று நாடலே உணர வேண்டிய ஆராய்ச்சிகளில் ஓவுதல் யாவும் என ஓர். எழும்பும் அகந்தை எழுமிடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் கூர்ந்தமதியால் பேச்சு மூச்சு அடக்கிக் கொண்டுள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் அறி. இப்ப நீங்கள்லாம் வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உணர்வு பகுதிக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டீங்க, மனத்துக்குள்ள இருக்கீங்க, புத்தி உணர்ச்சி மயமா இருக்கும் பொழுதெல்லாம் அதுக்குள்ளலாம் நான் பின்னாடி நிக்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன். காத்தால ஒரு மணி நேரம் பண்ணுங்கோ, நைட் ஒரு மணி நேரம் பண்ணுங்கோ, 24/7 வாழ்க்கையில இந்த ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்கவே முடியாது, இதுக்கு டைமே கிடையாது, வாழ்க்கையை கரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது? யாருக்கு நிகழ்கின்றதோ அவன்தான் மூலம். அவன் அவனின் சிருஷ்டியே நாமும் நம்முடைய பிரபஞ்சமும். அவனை பார்க்க ஒட்டாமல் விழிப்பு நிலை தோறும் உணர்ச்சி மயமாக இரு தொடர்ந்து வாசனைகள் பேக்கடா வருது, பிரபஞ்சமும் வருது. சூரியனை பத்தி ஐடியாசி, இன்னைக்கு வெயிலை பத்தி ஐடியாசி, இன்னைக்கு போலாமா வேண்டாமா, செய்யலாமா கூடாதா, எல்லாம் வந்து இரட்டைகள் 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 அப்படியே சரு சரு சருன்னு வருது உணர்ச்சிகளை துணையும். அவைகளில் திக்கு முக்காடி அந்த அவைகளை சத்தியம். வாழ்க்கை பிரச்சனையே முடியலன்னா எங்க உள்ள வந்து நிக்கிறது? இது ஒரு பெரிய நித்திரை. இது ஒரு தூக்கம். விழிப்பு நிலையம் என்ற தொடர்ச்சியான பில்லியன் வருடங்களான தூக்கம். பல எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் நான் பிறந்து பிறந்து உருண்டு ஓடி விஷயமயமாக விவகாரமயமாக அல்லாடி கொண்டிருக்கும் அலைச்சல் கொண்டிருக்கும் பெரிய மறைப்பு கொண்ட தூக்கம். தூக்கம் இந்த நித்திரையிலிருந்து யார் விழிக்க வைக்க முடியும்? தெளிவா உணர்ந்தவர் விஷயம் இங்க கிடையாதுப்பா, இது ஒன்று, இவைகள் அன்று, இங்கே இல்லை. அப்படி திட்டமா சட்ட திட்டமா 1896 செப்டம்பர்ல இனிமே இந்த பொய்யாட்டத்தை கண்டினியூ பண்ண வேண்டாம், தூக்கி அடி கிளம்பு. யார் கிளம்புறான், எவன் கிளம்புறான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, எந்த தடையும் கிடையாது. சிங்கம் போல புறப்பட்டு திருவண்ணாமலையை வந்து சேர்ந்தது, அவ்வளவுதான். அந்த பொருளை சேர்ந்திருத்தல் சித்தி, பிற சித்தி எல்லாம் சொப்பனமாம் சித்திகளே. சொப்பனம் ஏன் சொப்பனம் சொல்றாங்க? சொப்பனம் போலன்னு ஏன் சொல்றாங்க? சொப்பனத்துக்கே நம்மளுக்கு கனவு வரணுங்க. கனவு வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்க ஆளு வந்து ஒரு இருட்டு போலையும் ஒரு அறிவினுடைய எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாத ஒரு ஸ்டில்னஸ் ஆகவும் பிரஜை உணர்வு அன் இல்லாமையும்
எதுவுமே இல்லாமல் அங்க அறியாமை இருட்டுல மூழ்கி கிடக்கும் பொழுது அந்த அறியாமை இருட்டுக்குத்தான் கனவை திடீரென்று உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்கின்றது. தியேட்டருக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா உள்ள போகும் பொழுதே சீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 0 வாட்ஸ் மாதிரி ஒரு பல்பு எங்கேயோ இருக்கும். டார்ச் அடிச்சு தான் நம்மளுக்கு தியேட்டர்ல கொண்டு போய் சீட்ல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா டைமென்ஷனே வேற. உங்க உடம்பே உங்களுக்கு தெரியக்கூடாது. உங்க உடம்பு தெரியற அளவுக்கு வெளிச்சம் வந்தா கூட படம் வந்து சரியா தெரியாது. படம் துல்லியமா தெரியணும்னா கண்ணுக்கு முன்னாடி நல்லா 500 அடியோ 1000 அடியோ தள்ளி அந்த ஸ்கிரீன் பெருசா இருக்கணும். நீங்க போற வழி எல்லாம் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, யார் இருக்காங்க, என்ன அமைப்பு இது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு கும் முருட்டு இருக்கணும். அத்த போல ஒரு சக்தி வந்து ஆழ்ந்த வரக்கும். பிரபஞ்சத்தையே ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு பிரைவேட் வீடியோவை ஆரம்பிக்க போகுது கனவா. அது ஒரு சக்தி. எது ஆழ்ந்த வரக்கம்? ஒரு சக்தி, மறைக்கும் சக்தி. விழிப்பு நிலையில உணர்ச்சியே ஒரு எப்படி மறைப்போ, சுத்தமா ஜீவத்தன்மையே இல்லாமல் அதுல பிரபஞ்சமும் இல்லாமல் அஞ்ஞான சூன்ய இருட்டுங்க ஆழ்ந்த வரக்கம். ஆனா அத போல தன்மையில அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது பேருணர்வு மையம், பேரிருப்பு மையம், பேரறிவு மையம். அது நம்மளுடைய சொரூபம். ஒரு தனியான அறியாமைக்கு ஆட்பட்ட, இருட்டிற்கு ஆட்பட்ட, அச்சலத்திற்கு ஆட்பட்ட, என்ன ஏது என்று பார்க்கக்கூடியவனே அவனுடைய உயிர் பிரஜையே இல்லாது, தனியாக ஒரு மன உணர்ச்சி கூட இல்லாது, கனவு உலகம்னு ஒரு கனவு உலகம் திடீரென்று நித்ரா சக்தி ஆழ்ந்த உறக்கத்தினுடைய பவர், அந்த சக்தியானது அந்த கனவு மயமாக நம்ம தூக்கத்துல இருந்து கனவு காண்றோன்றதெல்லாம் ஒரு விதமான அறிகுறி நம்மளுக்கே தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா கனவு மயமா கனவு காட்பட்டுருவோம். விழிப்பு நிலைக்கு வந்தா நில கலங்கி கிடக்கும். அது எங்க போனோம், எங்கேயோ இல்லாம போனோம், யாரெல்லாம பார்த்தோம், இப்பதான் வேற ஒரு டே டைம் மாதிரி என்னென்னமோ அனுபவங்களுக்கு ஆட்பட்டுட்டு. அதுவும் என்ன, அங்க ஒரு அந்த உடலே சத்தியமா, அது ஒரு உடல், சத்தியமான அனுபவம், என்னென்னவோ அனுபவம். வாழ்க்கை அப்படியே இங்க நனவு நிலையில நடக்கிறத விட இன்னும் துல்லியமாக, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் அப்பேற்பட்ட அனுபவம். அந்த அனுபவம் கலைக்கப்படுவது இந்த விழிப்பு நிலையினால். விழிப்பு நிலையில வந்த பிறகு அது என்னதான் விவஸ்தை கட்டத்தனமா இருந்தாலும், அறிவு கட்டத்தனமா அந்த கனவு காட்பட்டிருந்தாலும், அதில் எந்த விதமான லாஜிக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்தா கூட அந்த இன்பம் துன்பம் அந்த மாயாஜாலம் எல்லாம் வந்து இங்க வந்து கம்பேட்டபிளா இல்லாமல் விழிப்பு நிலையில நம்ம கலங்கி நிக்கிறோம். சரி, அது அதை அது நல்ல கனவா இருந்து அதை நம்ம வச்சுக்கணும், நம்ம தான் அண்டர்கோ பண்ணோம், அதை வந்து இங்க கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சா கூட அது கிடைக்க மாட்டேன்றது. எங்க ஆழ்ந்த உறக்கத்துல நடந்த கனவு, அப்பேற்பட்ட அந்த அப்பேற்பட்ட அனுபவம், அந்த கனவுல அப்பேற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு அடித்தளமாக இருப்பது மை இருட்டு போல நாமே அற்று, எதுவுமே அற்று, பிரபஞ்சமே அற்று. தன் இந்த பிரபஞ்சமும் இல்லைங்க, அது வேற பிரபஞ்சம். நாம் வேற விதமாக அந்த பிரபஞ்சத்தில் அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு ஆதாரமாக இருப்பது ஒரு நித்ரா சக்தி. ஆழ்ந்த உறக்கம்ன்றது ஒரு சக்தி, அதுவும் மனத்தினுடைய, பிரபஞ்ச மனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. மொத்தமாக ஒரு தனி மனிதனுடைய 24 மணி நேர வாழ்க்கை அவன் இன்றைக்கு தாயின் கருவில் ஒரு செல்லாக, அந்த ஒரு செல்லும் பெரிய கனவுல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அந்த விந்துவுக்கு வந்து 500 கோடி விந்துல நானே இந்த தாய் கிட்ட இருக்கிற இந்த முட்டையை போய் அடைந்து நான் கருவை உருவாக்க போகின்றேன்றது, அதுக்கு அதுவும் கனவுல மிதந்து வருது.
கனவுல 500 கோடி விந்துக்களோட நான் போட்டி போட்டுக்கிட்டு வந்து இந்த தாயின் கருமுட்டையை கருவாக உருவாக்க போகின்றேன். இந்த மனிதனாக 10 மாதம் கழித்து நான் வெளிவரப்போகின்றேன், வாழப்போகின்றேன், 100 வருடங்கள் வாழப்போகின்றேன். அதிலும் திருப்பி உணர்ச்சிகள், எண்ண ஓட்டங்கள், எல்லா சாப்ட்வேரும் மாயாஜாலம். அதனாலதான் அற்புதமான உபதேசம் தான் இந்த கடவுள்ன்ற வார்த்தையை பார்த்து கோடி விதங்கள்ல வியந்து போயிருக்கேன். நான் கோடி கோடி விதங்கள் ஒவ்வொரு விதத்தையும் நான் சொன்னேன்னால அதுலயும் ஞானம் வந்துடும் உங்களுக்கு எல்லாம். உள்கடன்றது இல்ல, அவங்க என்னமா பிச்சு போட்டு இருந்தாங்கன்னா இந்த மனம் புத்தி அகந்தை கொண்ட இந்த பிரபஞ்சமயமான ஒரு பெரிய மாயாஜால சித்தி போல எல்லாத்தையும் மாட்டி படைத்து கொண்டு, ஆனா அடர்த்தியா இருக்கு, அடர்த்தியா மயக்குது, குழப்புது, ரொம்ப தீரத்தனம் வேண்டும், ரொம்ப உபதேசத்துக்கு அருகிலேயே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். விழிப்பு நிலையே சொப்பனம். யாருடைய சொப்பனம், யாருடைய கனவு அது, யாருடைய கனவு? நானினுடைய கனவு. நான் தீமோட வரோம் நம்ம. நான் வந்து தன்னுடைய உபகுருப்பான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் குழந்தை குட்டிகளோட ஒரு நாய், தாய் நாய், திருத்தெருவா சுத்தராமரி. உலகம்ன்ற ஒரு பொய் விஷயங்கள்ல உழுந்து புரண்டு பெரிய தூக்கத்தை தொடர்கின்றது விழிப்பு நிலை அப்படின்ற ஒரு தூக்கத்தை தொடர்கின்றதுன்றது கூட வந்து நான் வந்து அவ்வளவு டைட்டா தன்னையும் உலகத்தையும் சேர்த்து ஒரே தன்மையா விழிப்பு நிலை பிரபஞ்ச மனமாக வெளிப்படுகின்றது. பிற சித்தி எல்லாம் சொப்பனமாம் சித்திகளே. சித்தமாய் உள் பொருளை சேர்ந்திருத்தல் சித்தி. எப்பேற்பட்ட அனுபவமான வார்த்தை பாருங்க. டன் டன் டன்னான அனுபவங்கள். என்ன அனுபவம்? நிர்மலமா இருக்குப்பா. ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கே தவிர ஆழ்ந்த உறக்கம் கூட ஒரு நித்ரா சக்தி, ஆழ்ந்த உறக்க சக்தி, அதுவும் பொது மனத்துல இருக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி 3 நிலைகள் சொல்ட்டி 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் மூலமா இப்படி கண்டுபிடிச்சார், இப்படி கண்டுபிடித்தவர் யாருமே இல்லை. கண்டுபிடித்து முடித்து விட்டார், முடித்து கொடுத்து இருக்கின்றார். அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடன். ரன்னிங் கம்பெனி போல நான் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தான் சசங்கம். என்னுடைய உணர்வு மயமாக நான் அவருடைய வார்த்தைகள் என்னை இன்னும் பட்டை தீட்டியது, இன்னும் நுட்பமாக்கியது. கண்டிப்பாக அவரும் வந்து கோடி மடங்கு பார்த்திருந்தால் ஒழிய இந்த மாதிரி ஒரு சின்ன 4 அடி வெண்பால வந்து பிரம்மாண்டமான சயின்டிபிக் ட்ரூத், இன்னும் உலகம் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் வெளியில போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, எங்கேயோ இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு 95% பார்க்க முடியாதுன்ற உண்மையை இப்பதான் தெரிய வந்திருக்கு. பார்க்கிறவன்ற உண்மையை இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. பார்த்தவன் யாரு? இந்த விஞ்ஞானம் உண்மைகளை எல்லாம் கண்டுபிடித்து உலகத்துக்கு என்னமோ நன்மை செய்யற மாதிரி எங்கேயோ போய் நிக்கிறியே. அங்க இல்லையே, பார்க்கிறவனான உன்கிட்ட தானே இருக்கு. நீ இல்ல விழிப்பு அடைய வேண்டும். உன்னுடைய விழிப்பு நிலை வாழ்க்கையே ஒரு பெரிய கனவாச்சே. சொப்பனமாம் சித்திகளே, பிற சித்தியெல்லாம் சொற்பனமாம் சித்திகளே. விழிப்பு நிலை ஒண்ணு சொப்பனம். நீங்க கம்ப்ளீட்டா மாயாஜால மேஜிக்கு நான் வந்து உங்களை ஆட்படுத்துது. நான் உதிக்கிற இடத்துல நின்று அந்த மேஜிக்ல இருந்து விலகறதுக்கு வந்து சத்சங்கம்ன்றது வந்து பயங்கர பலம். உணர்ந்தவர்ன்றது வந்து அவர் இருக்கும் பொழுதுதான் இது முடிக்கப்படும்.
வேறு சாத்தியக்கூறுகளே கிடையாது கிடையாது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் சொப்பனமாம் சித்திகளைனா, சொப்பனத்தை அவ்வளோ சொல்லணும், அவ்வளோ அதனுடைய பொய்மையை கிழிச்சு போட்டு ஒரு வார்த்தை பின்னாடி நீங்க நிக்கிறவரா கூட ஆகக்கூடாது, ஒரு எண்ணுபவரா நினைப்பவராக. ஏன்னா நினைப்பு தான் வந்து பிறப்பு, நினைப்பு தான் நீங்களே. நீங்கள் நான் சொல்றீங்களோ என்னையும் சொல்றீங்களோ, கண்ணை கட்டி காட்டுல விடப்பட்டவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இது பெரிய மனத்தினால். இவைகள் இல்லவே இல்லை. அது ஆரம்பம். எங்கேயோ வந்து இந்த இடத்துல போய் கியூல ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆரம்ப பகுதியில போய் பார்க்க வேண்டிய பொருள் இல்லை. எது? உள்பொருள். உள்கடந்து இருக்கும் நம்முடைய தன்மை. இந்த இடத்துல பார்த்தாதான் அதை நல்லா பார்க்கலாம். கங்கோத்திரிய கங்கோத்ரின்னு அது 36 இடத்துல பார்த்தாதான் ரொம்ப அற்புதமா இருக்கும். கேதார்நாத்தை இந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் ஆங்கிள் இதுவா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. பிரபஞ்சமே போய் இது தோற்றத்திற்கு வராத இந்த பொருள் மெய், இதுதான் சித்தமாய் உள்ள பொருள். இத வெளியிலேயே கிடையாது. கங்கோத்திரியும் கிடையாது, கைலாசமும் கிடையாது, வேற எந்த விதமான மதத்தலங்களும் கிடையாது, எந்த மதம் போற்றுகின்ற எந்த ஊரும் கிடையாது, எந்த நாடும் கிடையாது, பௌதீக பிரதேசமே கிடையாது. அதை அதை அணுகுகின்ற, அதை சென்று அதை பார்க்க போகின்ற விழிப்பு நிலை இவனே பச்சை பொய்யன் கான்செப்ட்னால சொப்பனம் போல கட்டிவிடப்பட்டு யாரோ கூறி எங்கெங்கயோ பேசி இதெல்லாம் காதில் வந்து விழுந்து அந்தந்த மதத்திற்கு ஆட்பட்டு கருத்துக்களுக்கு ஆட்பட்டு அவைகள் சத்தியம் போல நினைச்சு இன்னும் தன்னுடைய நித்திரையை பெருக்கிக் கொண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் பிரபஞ்சத்துல. அப்பேற்பட்ட எட்டர்னல விழிப்பு நிலையம் நித்திரை, ஆழ்ந்தவருக்கும் நித்ரா சக்தியே அப்படி மயங்கி விழறோம். அந்த இடத்துக்கு போனாதான் கனவு வரும். கனவு வந்து நீங்க டிஸ்டர்ப்டா இருந்தீங்கன்னா வராது, கனவு காட்பட மாட்டீர்கள். கனவும் பிச்சுக்கிட்டு வந்து இதெல்லாம் அந்த நித்ரா சக்தியில ஃபுல்லா போய் முழுகும் போது திடீர்னு கனவு மயம், அந்த கனவை கலைச்சிட்டு இந்த விழிப்பு நிலை மாறி மாறி மூணுமே கனவு, மூணுமே பொய், மூணுமே பிரபஞ்ச மரம், மூணுமே பொய், அச்சை பொய், காணல் நீர். அவைகளில் தெளிவு வந்து கொடுக்கப்படுவது இந்த சத்சங்கங்களே. அதுலெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் ஒரு துளி எனக்கு பின்வாங்கவே மாட்டேன், வேற எங்கேயுமே கிடைக்காது, இனிமேவும் கிடைக்காது, இதுக்கு முன்னாலையும் கிடைச்சது இல்லை. ரமண மகரிஷி அப்புறம் இது இது சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை ஒன்றை சார்ந்தால் 790 கோடி மக்களும் இனியுமே இந்த பிரபஞ்சமும் எங்கு எங்கு வாழ வேண்டும், வாழுபவன் யார், இருக்க வேண்டிய ஸ்திதி என்ன, எப்படி இருக்க வேண்டும், எங்கு பார்க்க வேண்டும், பார்க்கப்படுவதெல்லாம் என்ன, உண்மையில் இருப்பது எது, பொய்கள் எது, பொய்களுக்கு எவ்வளவு தீரத்தோட, எவ்வளவு சசங்க பலத்தோட, எவ்வளவு குருவின் இணக்கத்தோட. 5 புலன்களும் வெளியில எங்கேயுமே போக கூடாது. அப்படி இருந்தால் ஒழிய 1 மில்லிமீட்டர் உண்மை பொருளை உணர முடியாது. 1 மில்லிமீட்டருக்குள்ள கரெக்டா போய் உணரும். அது உணர்ணும்னா இவ்வளவு பலம் வந்து வேணும், இவ்வளவு அதுக்கு ஃபவுண்டேஷனை போடணும் சசங்கம். அப்புறம் 3வது லைனுக்கு போறாரு பகவான். சித்தமாய் உள் பொருளை சீர்ந்திருத்தல் சித்தி, பிற சித்தி எல்லாம் சொப்பனமார் சித்திகளே,
நித்திரை விட்டு ஊர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை. உண்மை நிலை நின்று நின்று நின்றால்தான் போய் போகும், நிற்கணும். உண்மை நிலைன்றது ஒரு தனி நிலை அல்ல, பொய்கள் உற்பத்தியாகும் இடத்தில் நிற்பதே உண்மை நிலையில் நிற்றல். சகலமும் பொய்மை நிலைகள். நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று. நித்திரை விட்டு ஓர்ந்தால், நித்திரை விட்டு தூக்கம் கெடுக்கப்படணும். என்ன தூக்கம்? விழிப்பு நிலையில தொடர்ந்து மார்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற உணர்ச்சி மயமா இருக்கிற நான்லேருந்து அந்த தூக்கத்திலிருந்து அந்த தூக்கம் நிக்கணும். நித்திரை விடப்படணும், நித்திரை விடப்பட்டு நானுக்கு வேட்டு வைக்கப்படணும். நித்திரை விட்டு ஓர்ந்தால், நித்திரை ஃபர்ஸ்ட் வந்து விடப்படணும். என்ன நித்திரைங்க? கனவு நல்லா தெரியும் நம்மளுக்கு. கனவு, ஐயோ என்னம்மா கனவு, ஊம மாதிரி இருப்போம், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதே அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருப்பதுதான் நம்மளுடைய உணர்ச்சிகள், எல்லாம் கனவு. விழிப்பு நிலை மொத்தம் கனவுங்க. இந்த நித்திரை விட்டு விட்டு விடு, விட்டுட்டு நித்திரை மயமா இருந்தவனை, உணர்ச்சி மயமா இருந்தவனை கவனி, பார். நித்திரை விட்டு ஓர்ந்தால் அவை மெய்யோ. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பாரபட்சம் இல்லாமல் எல்லா உணர்ச்சியும். நீங்கன்னு இருக்கீங்க, ஆம்பளைன்னு சொல்றீங்க, பொம்பளைன்னு சொல்றீங்க, வயசை சொல்றீங்க, அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த கதாபாத்திரமா பேசுறீங்க, அந்த கதாபாத்திரமா பே, எல்லாம் உணர்ச்சிங்க, பேக்கடுங்க. ஏங்க அப்படிலாம் இருக்கணும்? உதறிட்டு திருவண்ணாமலைக்கு வந்தாரா இல்லையா? அத்தனையும் மெய் உணர்வை தவிர உணர்ந்தவர்களுக்கு வேறு ஒரு உணர்வு இல்லை. பிற சித்திகள் மீதி உணர்வுகள் எல்லாம் இங்க போய் லாக் ஆனது, நான் மயங்கி போய் லாக் ஆனது. அதுல மேஜிக் எல்லாம் வேற இருக்கு, அஷ்டமாதி சித்திகள் இருக்கு அதுல எல்லாம். ஏன்னா அந்த நுணுக்கமா பார்க்கும் பொழுது சித்திகள் எல்லாம் வேற கூடும். அதுல எல்லாம் போய் அப்படியே மனம் என்ன ஆகும், ஐயோ நான் இங்க மறைகிறேன், அங்க தோன்றுகிறேன். தண்ணியில விளக்க எரியுது, தண்ணி மேல நடக்கிறார் மேஜிஷியன். ஒரு மேஜிஷியன் அப்படியே காசியில உள்ள வந்து அப்படியே டிவியில தான் பார்த்தேன், அப்படியே மிளகு மிளகு ஒரு இதுல வச்சிருக்காங்க, கூடையில வச்சிருக்காங்க, கொட்டி வச்சிருக்காங்க ரா மிளகு, அது தானியங்கள் வைக்கிற கடை. எடுத்து அப்படியே அந்த மிளகுல கையை போட்டு அப்படியே பண்றார், எல்லாம் ஈக்களாக மாறுகின்றது. ஈ ஈயா பறக்குது, பறக்குது. கங்கையில அப்படியே நின்று அப்படியே கை காமிக்கிறார், அப்படியே விளக்குகளா வருது, அகல் விளக்கா வருது, ஒரு பேட்டர்ன்ல வருது. அவருக்குள்ள, அவர் புத்திக்குள்ள அந்த மேஜிக் எல்லாம் அடக்கமா இல்லையா? அந்த புத்தியில அந்த உணர்ச்சி மயமா பிராக்டிஸ் பண்ண அந்த நான் மறைஞ்சி மறைஞ்சி தோன்றுவது தானே, அதுவும் மூன்று நிலைகளுக்கு ஆட்படுகின்றதா இல்லையா? அவர் விழிப்பு நிலையே கனவாக்குறாரு, விழிப்பு நிலையே பார்க்கிறவர்கள், பார்க்கிறவர்களுடைய கண்கள் எல்லாம் கட்டி அவர்கள் பார்வையெல்லாம் இந்த மாதிரி செதுக்கி அகல் விளக்குகளாக கங்கை ஆற்றில் அப்படியே போற மாதிரி காமிக்கிறார். மிளகுக்குள்ளெல்லாம் அப்படியே கையை போடுறாரு, போட்டா ஈக்களாக பறந்து உயிர் பெற்று செல்கின்றத மிளகு, மிளகு. தேம்ஸ் நதி மேல நடக்கிறார், பயங்கரமான அந்த ரோலர் கோஸ்டர் இருக்குல்ல, ஜெயண்ட் வீல்,
ஜெயிண்ட் வில்லில் அப்படியே வந்து கீழே வந்து விழும் பொழுது அது வந்து இதில் வந்து மோதரா மாதிரி வந்து வரும் பொழுது அந்த இடத்த விட்டுட்டு பிளாட்ஃபார்ம்ல வந்து நிற்கிறார். வெளியில் மக்களோட மக்களால் அங்கே மறைகிறார், இங்கே வர்றார், மெட்டீரியலைஸ் ஆகிறார், அங்கே டிமெட்டீரியலைஸ் ஆகிறார், இங்கே மெட்டீரியலைஸ் ஆகிறார். ஈக்கள் எல்லாம் வந்து மிளகுக்குள்ள வந்து உயிர்ப்பிக்க வைக்கிறார். மிளகு வந்து தன்னுடைய தன்மையை மறந்து ஒரு உயிரினமான ஈயாக பறக்க ஆரம்பிக்கின்றது. அந்த அளவுக்கு அவருடைய புத்தியினுடைய ஜாலங்களை ஃபர்ஸ்ட் அவர் மயங்கியிருக்காரா இல்லையா? அவர் அந்த மாதிரியான இப்படி வந்து எங்கேயோ அடித்து செல்லப்படும். இதுல என்னன்னா எல்லாமுமே வந்து விஞ்ஞானிகளும் எங்க ஆராயறாங்க பிரபஞ்சத்தையே, நுணுக்கமான பார்ட்டிகல்ஸ்லயும் அதுல இருந்தா ஆராயறாங்க. இந்த மேஜிஷியன்ஸும் இங்கதான் ஆராயறாங்க. ஆன்ம ஞானிகளும் தன்னை உணர வேண்டியவர்களும் எங்க ஆராயறாங்க? தன்னையே ஆராயறாங்க. தான் என்ற உணர்ச்சிகளையும் எண்ண ஓட்டங்களையும் யாருக்கு யாருக்குன்னு பார்க்கறாங்க. பார்க்கும் பொழுது இவ்வளவு திசை திரும்புவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இதை வந்து அஷ்டமாதி சித்திகள் அப்படின்வாங்க. அஷ்டமா சித்திகள், எட்டு விதமான பெரிய பெரிய சித்திகள். இதுக்கெல்லாம் இந்த உலகம் வந்து சதா வந்து என்ன விழிப்பு நிலையில வந்து பணம் கிடைக்கணும், பணத்தை உற்பத்தி பண்ணுவாரு அப்படின்வாரு. கிரெடிட் கார்டு வேணுமா, பணம் வேணுமா, பணம் கொடுப்பாரு. வரும் வரும், ஜஸ்ட் சங்கல்பத்துல வரும். பட் இந்த சங்கல்பம் வந்து என்ன? நினைத்தல். இந்த மாதிரி நினைத்தல் கூட இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லாமல் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை நம்முடைய நான் மூலமாக கட்டி, நம்மளுடைய நான் பாவத்து மூலமாக கட்டி நமக்கே மயக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த பெரிய மனம். இந்த மனத்தை துவம்சம் பண்றதுல வச்ச குறிய வந்து உத்தம சாதகர்கள் விட்டு விலக மாட்டார்கள். என்ன இந்த ட்ரிப்பு எல்லையில்லாத ட்ரிப்பு. இன்னும் எத்தனை உடம்போ உட்கார்ந்துக்கிட்டு மிளக தேய்ச்சிக்கிட்டு இதை தேய்ச்சிக்கிட்டு தேம்ஸ்ல நடந்துக்கிட்டு என்ன லாபம்? அவரும் இருக்கின்றார், மயங்கின இவங்களும் பார்த்துக்கிட்டு மயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன லாபம்? அவர் புத்திய அந்த மயக்கத்திற்கு ஆட்பட்டு இருக்கின்றதே. ஒரு பெரிய ரேஸ் ட்ராக்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 சுற்று வருவார். ஒரு 3-5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் கண்ணை கட்டிட்டு நைட்டுல ட்ராக்னா ரேஸ் ட்ராக் தெரியுங்களா, வளைஞ்சி 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 போகக்கூடிய ட்ராக்ல டிரைவிங் சீட்ல இவர் உட்காந்துக்கிட்டு கண்ணை நல்லா கட்டிடுவாங்க. தேவையே இல்லை, உடம்பே தேவையில்லை. இன்னும் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது வந்து மனம். மனமே ஒரு மாயாஜால மேஜிஷியன். பிரபஞ்ச மனமே, நட்சத்திரம் இருப்பது மேஜிக்கால, அணுக்கள் இருப்பது மேஜிக்கால, முக்குணங்களை அதனுடைய சந்நிதியிலேந்து அதனுடைய சந்நிதி முக்குணம் மயமா மாறி பிரபஞ்ச மனமாக இருந்து அதையே மறைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதே தெரியாது. அதனால வெச்சக்குறி தப்பாமல் வந்து தன்னை அறிய பக்குவப்படுகின்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நேரடியா சந்நிதியை விட்டு விலகாமல் தனக்குள்ளேயே 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 அதுல வந்து அல்லல். நிறைய எண்ணங்கள், நிறைய ப்ராசஸ் இருக்கு. புத்தியை செதுக்கணும், அப்படி பண்ணணும், பார்வை மூலமாவே பண்ணணும். ஆனா எங்கேயோ திசை தப்பி போய் எங்கேயோ பொய்யாட்டம். அத சர்வசாதாரணமா பரம்பொருள் வந்து முக்குணம் மயமா பிரபஞ்சத்துல ஒரு மணல் துகளையும் மணத்துகளாக இருக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது, ஆகாசத்தையும் ஆகாசமாக இருக்க வைத்துக் கொண்டிருக்கு, நம்மையும் நான் மயமாகவும் உணர்ச்சிகள் மயமாகவும் அந்த உடல் மயமாகவும் பிறந்தவனாகவும். நினைப்பே பிறப்புங்க, அவ்வளவு மாயாஜாலம் நடந்துட்டு இருக்குங்க. நினைப்ப உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா நானே கடந்துருவோங்க, பிறந்தவனாகவே இருக்க மாட்டோம். இப்பவே இது மாயாஜாலம் இல்லை, இது ஞானம். அது மாயாஜாலம், அது மேஜிக். அருணாச்சல விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டுன்னு இதுல வந்து நான் ஒரு பாட்டுல வந்து எழுதியிருக்கேன். அஷ்டமா சித்திகள் அற்பந்தான் பேரறிவில் கஷ்டமாம் இஷ்டம் கொண்டார் பாடு. கஷ்டமாம் இஷ்டம் கொண்டார் பாடு. இது மேல ஆசை வச்சன
அஷ்டமா சித்திகள் அற்பம் தான் பேரறிவில். அற்பம் சின்ன சின்ன டர்ன் டிஸ்ட் கொடுத்தா செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு மேஜிக்கை நடத்தி காமிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா சுத்தமா நம்ம விழிப்பு நிலையில ஏற்கனவே பரம்பொருளால நடத்தப்பட்டு நம்மளுடைய வினைகளே நம்மளுடைய கர்ம வினைகளே நம்மளுடைய மூன்று விதமான கர்மங்களே பிராரப்த சஞ்சித ஆகாமிய கர்மம் அதுல முக்கியமா சஞ்சித கர்மம் தான் வந்து எல்லாத்தையும் அதாவது சஞ்சிதம்னா என்ன ஏற்கனவே சேகரிக்கப்பட்டவைகள் ஒரு ஜென்மத்தை கம்ப்ளீட்டா டிசைட் பண்றது ஒரு சஞ்சித கர்மம் சஞ்சித கர்மம்னா எஞ்சி பையில இருக்கிறது மொத்த சரக்குல இருக்கிறது ஒரு வெத நெல் மாதிரி வெத நெல் எடுத்து வைக்கணும்ல அடுத்த நடவுக்கு வெத நெல்லுகள் பராமரிக்கப்படுகின்றன பாதுகாக்கப்படுகின்றன அத போல வெத நெல்லு போல சஞ்சித கர்மம் கம்ப்ளீட் பாஸ்ட் பிரபஞ்சமனம் கம்ப்ளீட் பாஸ்ட் இந்த சைடே இருக்க மாட்டான் ஒரு உத்தம சாதகன் தன்னை உணரணும்ன்றவன் வந்து அப்படியே உணர்ந்தவனுடைய உணர்வை அப்படியே பார்த்துக்கிட்டே சத்சங்கத்தை கேட்டுக்கிட்டே புறம் செல்லாமல் இருப்பான் ஆனா இப்படி தடுமாறுறவர்களை பத்தி நானும் எழுதி இருக்கேன் இதுல அஷ்டமா சித்திகள் அற்பந்தான் பேரறிவில் கஷ்டமாம் இஷ்டம் கொண்டார் பாடு மனத்தின் பலவித திறமைகள் ஆற்றல்கள் எட்டு விதமான சித்திகள் அவை அணிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி வசித்துவம் ஈசத்துவம் பிராகாமியம் எனப்படுபவைகள் தன்னுடைய சந்நிதி மாத்திரத்தில் இந்த எட்டு விதமான சக்திகளையும் இதற்கு மேலும் எண்ணிலா சக்திகளையும் பேரறிவான சித்து நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றது சித்து நிகழ்ந்துட்டே இருக்கு நாம இருக்கிறதே சித்து ஆனா கற்பனையான படத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் மெய்ப்படம் மெய்யான படம் நாம் பார்த்ததே இல்லை அதை சத்சங்கம் முடிந்தவரை காண்பித்து கொண்டே இருக்கின்றது அந்த சைடு நம்பிக்கை வரணும் அப்படியே சரணாகதி வேணும் தாபம் வேணும் இது மூணு இருந்ததுதானே ஜெயிச்சாச்சு ரமணரை சரணடைந்தவர்கள் பாதுகாக்கப்படுவர் அவ்வளவுதாங்க இந்த எட்டு விதமான சக்திகளையும் இதற்கு மேலும் எண்ணிலா சக்திகளையும் பேரறிவான சித்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது ஆனால் காலங்காலமாக தினமும் ஆழ்வுறக்கத்திலிருந்து அவரவர்களை நான்பாவம் மூலமாக அவரவர்களுடைய பெயர் உடல் உலகப்பற்றுக்களாக விவகரிக்க வைக்கும் அகண்ட பேரறிவின் சித்திகளுக்கு முன்னால் இந்த அஷ்டமா சித்திகள் அற்பத்திலும் அற்பம் இது எல்லா சக்திகளையும் உடைய ஒரு உலக மகா சக்கரவர்த்தியிடம் சென்று கொஞ்சம் குடிக்க கூழ் இருந்தால் கொடுங்களேன் என்பதை போன்றது நீங்க மாத்திரம் இதுக்கோசரம் எல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இதுக்கோசரம் ஐயோ இங்க என்ன கிடைக்கும் எனக்கு வந்து அப்படி மாறணும் சும்மா நாளைக்கு போனேன்னா அப்படியே மயங்கி எனக்கு வந்து ஒரு 2 கோடி ஜாக்பாட் மாதிரி எங்க இருந்தாவது கொட்டணும் எவனாவது என்ன உலக மகா ஆளு இவன்தான் பா அப்படின்னு காமிக்கணும் ஏதோ சர்டிபிகேட் கொடுக்கும் இப்படின்னெல்லாம் வந்து கேட்கறது வந்து எப்படி இருக்குன்னா நாம வந்து ஆழ்ந்த வரத்துல அந்த மகா சக்கரவர்த்தியாவே இருக்கும் எழுந்த பிறகு பிச்சைக்காரனை விட கேவலமா அலைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே நான் எழுதியிருக்கேன் இதுல இது எல்லா சக்திகளையும் உடைய ஒரு உலக மகா சக்கரவர்த்தியிடம் சென்று கொஞ்சம் குடிக்க கூழ் இருந்தால் கொடுங்களேன் என்பதை போன்றது இச்சித்திகளை இச்சிக்கும் மனிதன் என்பாடு சொல்லோனா துயரமாய் முடியும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அனிமா இந்த சித்தியால் அணுவை போல் சிறியதாக தேகத்தை ஆக்கி கொள்ள இயலும் தபால் மறைஞ்சிடலாம் அணுவை மைக்ரோஸ்கோப்ல கூட பாக்குறது ரொம்ப கஷ்டம் தேர்ந்தவன் தான் பார்க்க முடியும் விஞ்ஞானி தான் பார்க்க முடியும் மகிமா இச்சக்தி கைவர பெற்றால் எல்லை இல்லாமல் விரிந்து படரும் ஆற்றல் உண்டாகும் எல்லா இடத்துலையும் தெரியும் எப்படியோ தெரியும் அவன் புத்திக்கு தெரியும் அவன் கண்ணுக்கு தெரியும் அவன் கண்ணு தான் கட்டப்பட்டிருக்கேன் சோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் தெரியணும்னு நம்ம டிட்டர்மின் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் லகிமா லகு என்றால் மிகவும் லேசான என்று அர்த்தம் லகிமா சித்தி அடைந்தால் மிக கனமான பொருளை லேசாக கனமில்லாததாக மாற்ற இயலும் இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் சர்வசாதாரணமா பண்ணாங்க ஆனா இதுவே ஞானம் கிடையாதுன்றது அவருக்கு சுத்தமா தெரியும் கிளியாரா தெரியும் கரிமா மிக லேசான பொருளை மிகுந்த கனமான ஆற்றல் கொண்டதாக மாற்ற இயலும் ராமரால எடுக்க முடிஞ்ச அப்பேற்பட்ட அந்த சிவதனுச மற்றவர்களால ஏன் எடுக்க முடியல அது எல்லாம் பின்னாடி வந்து ஞான சித்தி அவர் வந்து ஞானி ஞானியே யாரு 11 வயசுக்கு ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அங்க போறாரு
அவரால் சர்வசாதாரணமாக எடுத்து உடைக்கிறார் வில்லை. அங்கே போய் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் எல்லாம் வந்து பயங்கரமான எக்ஸசைஸ் பண்ணி பாடி வச்சுட்டுருக்குற அப்பேர் பேர் அத்தலட்ஸ். அந்த ராஜாக்கள்லாம் தூக்க கூட முடியல, லிஃப்ட் கூட பண்ண முடியல. ஏன்? எல்லாம் இங்கே இருக்குது. ஆழ்ந்த விரக்கத்தில் உயிரை ஃபீல் பண்ணாமல் கனமற்று இல்லாமே கிடக்கோங்க. கனவுல எப்பேற்பட்ட மிராக்கல்ஸ் எல்லாம் நம்மளே பண்றோம். காலம் தேசம் எல்லாம் கைவரப்பற்று மாயாஜாலத்தை அங்கே நம்மளே மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? கனவு அப்படின்னா இந்த மூன்று நிலைகளுக்கும் ஓயாம ஆட்பட்ட நாமும் சரி பிரபஞ்சமும் சரி அதனுடைய சந்நிதியில எப்படி கனவு மயமா தான் போய்கிட்டு இருக்க முடியும் இல்லையா? பிராப்தி, ஒருவருக்கு நினைத்தது எல்லாம் நடந்து விட்டால், கேட்டது எல்லாம் கிடைத்து விட்டால் அவருக்கு இந்த பிராப்தி என்ற சித்தி கிடைத்து விட்டது என்ற அர்த்தம். நினைக்க முடியும், அதுவும் ஞானத்தை நினைச்ச நான் ஞானத்தை நினைச்சா கண்டிப்பா உங்களுக்கு எந்த தகுதிகளுமே வேண்டாம், வெறும இன்னசென்ஸ் தான் வேணும், கள்ளங்கபடமற்ற தன்மை தான் வேணும். அது மாத்திரம் நினைச்சிட்டீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ ரமணர்கிட்ட இதை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்க ஞானம். இதெல்லாம் கடந்தது பெரிய பொருள். வசித்துவம், தேவர்கள், மானிடர், அசுரர், விலங்குகள், பரப்பன, ஊர்வன, தாவரங்கள் முதலிய ஏழு பிறப்பையும் தன் வசப்படுத்தும் ஆற்றலை வசித்துவம் இருப்பா. எல்லாத்தையும் வசியம் பண்ணலாம். நினைப்புலயே அங்கிருந்து அவங்க வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கு, பட் இது எல்லாம் ஞானம் கிடையாது. இப்படி எல்லாம் ட்ராக்ல அங்கங்க திசை தப்பி போறதுக்கு ஏகப்பட்ட சாத்தியக்கூறுகள் இருக்கு. மனிதர்கள் எல்லாருக்கும் இதுக்குன்னே வருவாங்க. அவங்க இதுக்குன்னே இன்னைக்கு எல்லா ஆசிரமங்களும் இதை ஆசை காட்டி மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஷயம் என்னன்னா, நுணுக்கமா இருக்கிற ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற உண்மையே தெரிவிக்காதவன் அவன் இதெல்லாமா கொடுக்க போறான்? ஆழ்ந்த வர்க்கத்துல நீயே இல்லப்பா, விழிப்பு நிலையில வந்து இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க, நானும் உனக்கு என்னமோ கொடுக்குறேன்னு சொல்லி மெத்தட் எல்லாம் போட்டு என்னமோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யோகா அது இதுன்ட்டு நாலு விதமான மார்க்கங்கள் மூலமாக, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜயோகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மூலம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். குண்டலினி மேல போகும், தலைக்குள்ள அப்படியே சகசிராரம் படப்படான்னு இருக்கும், அங்கேருந்து எனதும் அமிர்தம் சொட்டும் உள்ள. எப்ப இதெல்லாம் விழிப்பு நிலையிலையா? விழிப்பு நிலை ஆளே பொய்யாச்சே, பிரபஞ்சத்தோட சேர்த்து மொத்தமா மூணு நிலையும் பொய்யாச்சே. இது ஒரு ஜென்மத்துல நீ வந்து இந்த மாதிரி நினைப்பா உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதையும் மொத்தம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அவனும் நினைப்பா இருக்கான், அவனும் விழிப்பு நிலை ஆளா இருக்கான். உள்ள போய் தூக்கத்தை பார்க்கல, கடந்த நிலைன்னு ஒண்ணு இருக்குன்னு பார்க்கல. தமிழ்நாட்டினுடைய உச்சக்கட்டமான உபதேசமான உள்கடை கடவுள், கடவுள்ன்றது பெயர் சொல்லே இல்லைன்றது கூட உணரல. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? ஈசத்துவம், ஈசத்துவம் என்பது ஈஸ்வரனுக்கு சமமான ஆற்றல் பெற்றதாகும். இது இந்த சித்தி கைவரப்பெற்ற சித்தர்கள் படைத்தல், காத்தல், அழித்தல் என உடம்பின் கண் செய்யப்படும் முத்தொழில்களையும், உடம்பின் கண் எங்கெல்லாம் உடம்பு இருக்கும், படைத்தல் காத்தல். இப்ப இந்த மிளகெல்லாம் அப்படியே ஈயா மாத்துறது என்ன? முத்தொழில்கள் தான். உடம்பு உடம்பு மாதிரி உயிரை கொடுக்கலாம், வெறும் ஒரு பேப்பரை எடுத்து பட்டாம்பூச்சி ஆக்கி காமிப்பாங்க மேஜிஷியன்ஸ். எல்லாம் நினைப்புல பண்றது. மாட்டிக்கிட்டாரு அவர், மாட்டிக்கிட்டாரு அவர், பிரமிச்சு நிக்கிறார். பாக்கறவன் பிரமிக்கிறத பார்த்து இவர் பிரமிச்சு நிக்கிறார். அதுக்கு மேல தெரியல. ஹூ இஸ் த திங்கர், ஹூ இஸ் த மேஜிஷியன் அவருக்கு தெரியல. எப்படி இப்ப நடந்துட்டு இருக்கிற விஞ்ஞானிக்கு, இப்ப கடவுள் தொழில கண்டுபிடிச்ச விஞ்ஞானிக்கு ஹூ இஸ் த சயின்டிஸ்ட்னு அவருக்கு தெரியாதோ, ஹூ இஸ் த சயின்டிஸ்ட் இன் ஹிம் அப்படின்னு அவருக்கு தெரியாதோ, யார் இந்த மிளக வந்து ஈ ஆக்கினா அப்படின்றது அவருக்கு தெரியாது. நீ என்ன பண்ணா என்ன, மேஜிக் பண்ணா என்ன, உலகத்துக்கு சேவை பண்ணா என்ன, ஆசிரமம் நடத்தினா என்ன, கோடி கோடியா சம்பாதிச்சா என்ன, சம்பாதிக்காட்டி என்ன, ஃபர்ஸ்ட் யார் நீ? இந்த பிரம்மாண்டமான ஏதோ ஒரு பிரபஞ்சம் மாதிரி இருக்கிற இடத்துல யார் நீ? எங்க போய் ஸ்லாட்ல பொருந்திட்டியா இல்லையா? உன் புத்தியில ஸ்திரமா வந்து ஒரு மேஜிஷியனா இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரமம் நடத்துறவரா இருந்தாலும் சரி, என்னமோ யோக மார்கள் நாலுத்தையும் சொல்லி கொடுக்குறவரா இருந்தாலும் சரி, விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, பாமர மனுஷனாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்லாட்ல சத்தியம் போல கனவு மாதிரி இருக்கிற மாயாஜாலம் போல இருக்கிற தன்னுடைய உணர்ச்சிகளை சத்தியம் நம்புற தன்மை தானே அது.
உண்மையில யாரும் தெரியலேன்னு தானே அர்த்தம். உண்மை தெரிவதுன்றது வேற ஏரியாவே, எப்படி போறது பாருங்க செய்கள். ஆனா அந்த பொழிப்புரையெல்லாம் இவ்வளவுலாம் டீப்பா கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க எழுதியிருக்காங்க. பகவான் எங்கேயோ இருந்தார். அவர் 1896 முழுமையான சித்தமாய் உள்பொருளை சேர்ந்தவராய் இருந்தவருடைய இது எங்கேயோ இருந்திருக்கு. உடம்பின் கண் தோன்றப்படும் படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழில்களையும் செய்பவராக ஆவார்கள் யாரு? ஈசத்துவம்ன்றது கிடையாது. பிராகாமியம் அஷ்டமா சித்திகளுள் எட்டாவது நான் பிராகாமிய சித்தி அறிந்தவர் விரும்பும் உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியும், அதோடு நினைத்த இடத்திற்கு நொடியில் சென்று சேர முடியும். அடி இன்னொரு உடம்புக்குள்ளே போயிடலாம். அதுதான் கூடு விட்டு கூடு பாயதுல நிறைய எங்க வேணா எந்த கூட்டுல வேணா பாயலாம், எதாவ வேணா இருக்கலாம். அருணங்க அது வந்து அவருடைய உடலை வந்து இவங்க எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. உடல் கிடைக்காம என்ன பண்ணுவாரு? பாரிஜாத மலரை கொண்டு வரேன்னு போயிட்டு போவாங்க. தேவலோகத்துக்கெல்லாம் போகலாம், எல்லா லோகங்களும் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே மனம். அந்த மாதிரி சித்து சைடே போக மாட்டாங்க. சித்து எல்லாமே மென்டல்ங்க, மனம். தூக்கம் மனம். யார் தூங்கி கொண்டிருக்கிறான்? தூக்கமா தூங்க வைக்கிறதும் மனம். மனத்துக்குள்ளேயே உடம்பு பிரச்சனை இல்லாம, உயிர் பிரச்சனை இல்லாம, பொது மனத்தை பத்தியும் இல்லாம, நாம ரூபங்கள் அற்று தூங்குவதே ஒரு நித்ரா சக்தி. அதுவே மனத்துல பதிஞ்ச ஒரு பதிவு. அப்புறம் அதுல கனவு, அதுல விழிப்பு நிலை. இப்படி மூன்று நிலைகளாகவும், தனி மனிதன் நாம ரூப பிரபஞ்சமாகவும், தேச காலமாகவும், மூன்று சரீரங்களாகவும், ஐந்து கிருத்தியங்கள் செய்யப்படுத்த தொழில்கள் மாதிரி இருக்கிற மாதிரியும், நினைப்பு மறப்பு இதெல்லாம். இந்த நினைப்பு ஈஸிக்குவல் டு பிறப்புன்றது தெரியல. என்ன நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இங்கே நினைப்பை நினைக்கிறவனையே கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு பார்த்தா அவன் தனியா நினைக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு பொய்மை தீர்ந்தார். தியங்குவரோ தீர், அதுதான் வந்து பகவானுடைய அந்த கடைசி நாலாவது லைன். அந்த மூணு நாளும் பார்த்துருவோம் நம்ம. நிதிரை விட்டு ஊர்ந்தால் அவை மெய்யோ உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார் தியங்குவரோ தேர். உண்மை நிலை நின்று எதை விட்ட? நிதிரை விட்டா, நிதிரை விட்டு எப்படின்னா என்ன நிதிரை விடுதுன்னு? உணர்ச்சி, எண்ண ஓட்டங்கள், எண்ணுபவர்கள், நினைப்பவர்கள், மறப்பவர்கள், விரும்புபவர்கள், வெறுப்பவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், சகலமான பேர்களும் வந்து நிதிரை மயம், தூக்கம், விழிப்பு நிலை, ஒரு பெரிய கனவு தூக்கம். கனவு தூக்கம் அதை விட்டு அதில் தெளிவு பெற்று அதில் நின்று 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 உண்மை நிலை நின்று பொய்மை தீர்ந்தார். இருந்து பார்க்கணும், சத்சங்கத்துல ஊறணும். சின்ன குழந்தையினுடைய ஆர்வம் போல உடனே அப்படியே வந்து தனக்குள்ள நிகழ்பவைகள்ல அப்படியே இருக்கணும். வேற எதிர்பார்ப்புகள் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. புது விதமான எதிர்பார்ப்புகள். இப்ப கொஞ்சம் இந்த எட்டு அஷ்டமா சித்திகளை படிச்சு காமிச்சா அது மேல திருப்பி அந்த பக்கம் திரும்ப கூடாது. இது கிடைக்குமோ, நம்ம இப்படி ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோம். எப்படியும் யாராகவும் ஆக வேண்டாம் என்பதெல்லாம் திண்ணமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். எப்படியும் யாராகவும் ஆக வேண்டாம், இதுதான் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது. சோ தீர்ந்தார் தியங்குவரோ தேர். உண்மையில் இல்லை என்று பொய் பொய்மை விழுந்துடும். எல்லா மேஜிக் மேஜிஷியனோட மேஜிக். இங்கே யார் மேஜிஷியன்? நான். நான் அறியாமையினால், அறியாம என்ன அறியாம? அதே ஆழ்ந்த பிறக்கும் அச்சலத்தன்மையை கொண்டிருக்கின்றது. அறியாமை இல்லைங்க, எல்லாமாக இருக்கும் பொருள்ல தான் வந்து இந்த மாதிரியான தூக்கமா கூட சூன்யம் போலவும் தூக்கம் போலவும் நித்ராசக்தி போலவும் நம்மை கிரங்க அடித்து தூங்க செய்கின்றதுன்றது கூட அங்க ஒரு உண்மை இருக்கு. ஸோ அந்த உண்மைக்கு விழித்து கொள்ளணும். அதை என்ன பண்ணணும்? நம்ம காலங்கத்தால எழுந்துக்கும் போதே வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லவே இல்லைப்பா, நானும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை, அப்படியே உட்காரு.
அதுதான் தன்னிலை. உண்மை நிலை நிற்றல், உண்மை நிலை நின்று பொய்மை தீர்த்தல். என்ன பொய்மை? தூக்கமும் பொய். இங்கே விவகாரமயமா எழுந்து விவகரிக்க போறவனும் பொய். அதுல வேற இந்த மாதிரி மேஜிஷியன் மாதிரி இருக்கிற உலகம் வேற, பிரபஞ்சமே பெரிய மேஜிக்கா இருக்கு, மனமே நடத்தி கொண்டு இருக்கின்றது, தொடர்ச்சி கொடுக்கிறது. உங்க ரூம்ல படுத்துக்கிறீங்க, உங்க நேம்ல படுத்துக்கிறீங்க, உங்க உணர்ச்சிகள்ல படுத்துக்கிறீங்க, உங்க விவகாரங்களில் படுத்துக்கிறீங்க, அதுலயே எழுந்துக்கிறீங்க நீங்க. இதுவே பெரிய கண்டினியூட்டி. சோ மொத்த பிரபஞ்சமும் மனத்தால மெட்டீரியலைஸ் ஆகுது. ஏதோ மனம்ன்ற ஒரு அருவை சக்தி, அருவை இல்லாத சக்தி. மனம் என ஒன்று இல்லை உந்தி பெற, மனத்தின் உருவை மனவாது உசாவ. நம்மளோட மனத்தை மாத்திரம் இல்ல, பிரபஞ்சத்தையே. சூரியன் மனத்தில் இருக்கின்றது, அதை பார்ப்ப நாமும் வந்து நம்மளுடைய மனத்துல டிராப் ஆகி கிடக்கும். மொத்தத்துல பிரபஞ்ச மனத்துல எல்லாம் இருக்கின்றது. மனத்தின் உருவை மறவாத உசாவ, மனம் என ஒன்று இல்லை உந்தி பெற, மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற, மார்க்கம் நேராகும் இதுவும் அப்படின்னு ரெண்டு பொய்மையும் தீர இவன் பிரமிச்சு நிப்பானா, தேங்குவரோ தீர். எல்லா மேஜிக்கும் கடந்து அப்பேற்பட்ட அந்த மாதிரியான ஒரு சாஸ்வதமான உண்மை பொருளை காணுதல் தான் ஞானம் அடைதல். அதை அடைந்தவராக 1896 செப்டம்பர் 1 வந்தவர் வந்தார். இப்ப ஏற்பட்ட அற்புதமான செயல்கள் வந்தன. இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்ககிட்ட வந்து சச்சங்கங்களா வந்து இவைகள் விழுகின்றன. தொடர்ந்து கேளுங்கள். டிரான்சண்டின்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்கட டிரான்சண்டின்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜஸ்பியில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் பரப்புங்க. என்ன விதமான உதவிகளை செய்ய முடியும் என்று சதா எல்லா விதத்திலும் ரங்கதுரை அவர்களிடமும் திரு மாரியப்பன் அவர்களிடமும் தொடர்பில் இருந்து அவர்கள் வாட்ஸ்அப் நம்பரில் இணைந்து எப்படி உதவலாம், உலகத்தில் உள்ள அனைத்து 790 கோடி மக்களுக்கும் இதை எப்படி கொண்டு சேர்ப்பிக்கலாம் அப்படின்னு எல்லாம் கூட உங்க பங்குக்கு நீங்க பண்ணதான் வந்து உங்களுக்கும் இது வந்து நல்ல ஆழ ஆழ சென்று பதியும். நாளை மாலை 7 மணிக்கு நாம் வந்து திரும்பியும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். நல்லது, இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.